ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா அரிசி உப்புமா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நெய் வச்சு தாங்க இந்த அரிசி உப்புமா செய்ய போகிறோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஈஸியாகவும் இந்த அரிசி உப்புமா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறது போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே இப்போ ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரோம். வாங்க இப்போ எப்படி செய்து போய் பார்க்கலாம். இந்த அரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் பச்சை அரிசி நொய் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஊற வச்சு எடுத்துருக்கேன். ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய் 4, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இந்த பொருட்களாக இருந்தாலே போதும், இந்த உப்புமா ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்து போய் பார்க்கலாம். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுடலாம். வாசனைக்காக நெய் கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டுடலாம். கடுகு வெடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காட்டுறேன். கடலை பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம்னா பொங்கல் மாதிரி ஆகிடும். அதே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக கரெக்டாக ஊற்றினோன்னா நமக்கு உதிரி உதிரியாக வரும் உப்புமா. உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நாங்கள் உதிரி உதிரியாக வர மாதிரி தான் செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும்னா நீங்கள் எவ்வளோ அரிசி எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க தண்ணியை. இது வந்து அரிசியில் நொய் தான், நான் நொய் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த நொய் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா இந்த கிளாஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுவும் ரெண்டு வாட்டி எடுத்திருக்கேன். அதே இதே அளவுக்கு நம்ம வந்து டபுள் மடங்கு ஊற்றிக்கணும். அதை நான் ரெண்டு வாட்டி எடுத்துருக்கேன்னா 4 வாட்டி தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு வந்து தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி போடணும். அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே காட்டுறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்க நீங்களே. நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி போடலாம். எனக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கு, நான் அரிசி போட்டுக்கிறேன். அரிசி எல்லாமே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வாசனைக்காக 1 டீஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் நெய். மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு அரிசி வேகணும், அதனால வந்து நம்ம தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். அதே மாதிரி சிம் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். அரிசி வந்து வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நமக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம் அரிசி வெந்திருக்கான்ட்டு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம்.
தண்ணி வந்து கம்மியா ஊத்தி இருக்கதனால உதிரி உதிரியா வருது அதிகமா ஊத்துனா பொங்கல் மாதிரி இருக்கும் அதனால தான் கம்மியா ஊத்தி இருக்கோம் எனக்கு வந்து நோய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்க நீங்களே அவ்ளோதாங்க நம்ம வந்து இத சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்ளோதாங்க நம்மளுடைய அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க உதிரி உதிரியா இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க உண்மையில செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம நெய் வர ஊத்தி இருக்கதனால நல்ல வாசனையா இருக்கு அரிசி உப்புமாவுல நீங்களும் ஒன் டைம் நெய் ஊத்தி கூட செஞ்சு பாருங்க கொஞ்சமா ஊத்துனாலே நமக்கு வாசனை வருது அவ்ளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you. Bye.